அட என்னையா நீங்க ஐபிஎல்ல எல்லா மேட்சஸையுமே கடைசி பால் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஏதா கான்ட்ராக்டுக்கான சைன் பண்ணிட்டீங்களா? அப்படிதானே இருக்கு, எல்லா மேட்சஸும் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் கடைசி வரைக்கும் சவ்வா இழுத்து இப்படி பண்றீங்களேயா? இப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு வந்து குஜராத் விசஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. உண்மையில குஜராத் ரொம்ப அழகா ஈஸியா ஜெயிக்கிற நிலைமையிலதான் வந்திருந்தாங்க. கடைசி ஓவர்ல 7 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அது களத்துல யார் இருந்தா ராகுல் திவாத்தியா ரிங்கு சிங் வந்து கடைசியில வந்து சங்கூதுறனால வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க முடியல. அது மாதிரி இன்னைக்கு சாம் கரன்கான வந்து சங்கூதிர் வரோ நம்மளோட வெற்றியை வந்து தட்டி பறிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி குஜராத் வந்து பயந்துருப்பாங்க. எப்படியோ ராகுல் திவாத்தியோட கரெக்டான கணிப்புனால இன்னைக்கு மேட்ச் வந்து குஜராத் வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல பஞ்சாப் தோத்தாலும் அவங்கள கண்டிப்பா பாராட்டியே ஆனுங்க. ஏன்னா 153 ரன் எடுத்து இந்த அளவுக்கு கடைசி ஓவர் வரைக்கும் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாபோட பவுலிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச்ல வந்து பஞ்சாப் தோத்ததுக்கான காரணம் வந்து பேட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா எப்பயுமே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வந்து ஷிகர் தவான் நல்லா வந்து விளையாடுவாரு, அவர் மட்டும்தான் வந்து விளையாடுவாரு, மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வர நடை கட்டிட்டு போகும் சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஷிகர் தவானே வந்து 8 ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு. எப்பா ஷிகர் தவானே வந்து அவுட் ஆயிட்டாருப்பா, அதனால மற்ற பிளேயர்ஸாவது வந்து விளையாடணும், நம்மளாவது விளையாடணும்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மரண மாஸ்க் காட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழக வீரரான ஷாருக் கான் தாங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல மட்டும் தான் தமிழக வீரர் பட்டை கலப்பாங்களா, நானும் மரணமா காட்டுவேன்னு சொல்லிட்டு 9 பால்ல 22 ரன் 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி சும்மா வான வேடிக்கை காட்டிட்டு இருந்தாரு மனுஷன். இவரோட அதிரடியான ஆட்டத்தினாலதான் இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல பஞ்சாப் வந்து 153 ரன் வந்து எடுத்தாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இது ஒரு கம்மியான ஸ்கோரா தான் வந்து பார்த்தாங்க. 154 ரன் எடுத்தாலே வந்து வின்னு, நாங்க பாருங்க எப்படி அதிரடியா வந்து விளையாடுறோம்னு சொல்லிட்டு சும்மா சுப்மன் கில் வந்து விளையாண்டாலே வந்து போதும், ஈஸியா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பஞ்சாப் வந்து இந்த மேட்சை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கு பஞ்சாப் மரண பயத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படியோ வந்து சுப்மன் கில் கடைசி வரைக்கும் நின்றுவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது சாம் கரன் வந்து அவரோட ஸ்டெம்பையை வந்து பறக்க விட்டுட்டாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போச்சு. பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பவுலிங்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு, பேட்டிங்ல மட்டும் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களாலையும் இனி வரப்போற மேட்சஸை வந்து வின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.